எனது தமிழ் குடும்பமே ஆசாதி கா அம்ருத் கால் யானி ஆனே வாலே 25 சால் பாரத் கோ டெவலப் நேஷன் பனானே கே ஹே. ஜப் மே விக்சித் பாரத் கி பாத் கர்த்தா ஹூம் தோ இஸ்மே ஆர்த்திக் ஔர் சாஸ்கிருதிக் தோனோ பஹலு ஷாமில் ஹே. இஸ்லியே மே இஸ்மே தமிழ்நாடு கி விசேஷ பூமிகா தேக்தா ஹூம். தமிழ்நாடு பாரத் கி சம்ருத்தி ஔர் சாஸ்கிருதிக் பரிவிராசத் கா பிரதிபிம்ப ஹே. தமிழ்நாடு கே பாஸ் தமிழ் பாஷா ஔர் ஜ்ஞான் கா பிராச்சீன் கஜானா ஹே. சந்த் திருவள்ளுவர் சே லேகர் சுப்பிரமணியம் பாரதி தக் அநேக சந்தோ ஜ்ஞானியோ நே அத்புத் சாஹித்ய கி ரச்சனா கி ஹே. சி வி ரமன் சே லேகர் ஆஜ் தக் அநேகோ அத்புத் சயின்டிஃபிக் ஔர் டெக்னாலஜிக்கல் பிரெயின் இஸ் மிட்டி நே பேதா கியே ஹே. இஸ்லியே மே ஜப் பி தமிழ்நாடு ஆதா ஹூம் எக் நயி ஊர்ஜா சே பர் ஜாதா ஹூம். என் தமிழ் குடும்ப உறவுகளே, சுதந்திரத்தின் அமுதக் காலம், அதாவது வரவிருக்கும் 25 ஆண்டு காலகட்டத்திலே பாரதத்தை வளர்ந்த தேசமாக நாம் ஆக்க வேண்டும். நான் வளர்ச்சியடைந்த பாரதம் என்று கூறும்போது இதிலே பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் என்ற 2 பக்கங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே தமிழ்நாட்டிலே இதிலே சிறப்பானதொரு பங்களிப்பை என்னால் காண முடிகிறது. பாரத நாட்டின் வளம் மற்றும் கலாச்சார மரபின் பிரதிபலிப்புத்தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் வசம் தமிழ் மொழி மற்றும் ஞானம் என்ற பழமையான கருவூலம் இருக்கிறது. புனிதர் திருவள்ளுவர் தொடங்கி சுப்பிரமணிய பாரதி வரை பல பல தூயோர் ஞானிகளாகியோர் அற்புதமான இலக்கியங்களை படைத்தளித்திருக்கின்றார்கள். சி வி ராமன் தொடங்கி இன்று வரை அற்புதமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு சொந்தக்காரர்கள் பலரை இந்த மண் உருவாக்கி அளித்திருக்கின்றது. ஆகையால்தான் நான் எப்போதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு வருகிறேனோ அப்போதெல்லாம் ஒரு புதிய சக்தியை எனக்குள்ளே நிரப்பிக்கொண்டு செல்கிறேன்.